வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து 5 செகண்ட் கொடுத்துக்கோங்க ஷார்ப்பாக. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு இமேஜின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிளேடு வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரீன் கலரில் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு அது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பிளேடு, ஸோ அந்த அளவுக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த பிளேடு இமேஜ் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ ரொம்ப தெரியல அப்படின்னாலும் லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண போகிற ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேக்கில் போய்டும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேடு அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனாக இருக்கட்டும் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் வீடியோ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக நீ பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக அந்த பிளேடு வீடியோவில் வந்து தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி இதை வந்து ஜூம் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவையும் இப்போ கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அதோடய சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே இந்த கார்னரில் இந்த லிரிக்ஸ் வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அதுக்கு மேலேயே ஆல்போ ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஒரு 70 இல்லைனா ஒரு 78 அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.